வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான வீடியோ. யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் பிவிடி வெரிஃபைடு ஆகலை, அதே போல் பிவிடி வெரிஃபைடு பண்ணாமல் இருக்கீங்க, ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேட் ஆகிட்டுருக்கு, இல்லை இனிமேல்ட்டும் ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேட் ஆன பிறகு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட குறைஞ்சொன்ன பிபிஓ டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும், ஆனால் ஏ டு ஜெட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 வந்து பென்ஷன் வந்தார். அவர் இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா பிவிடி வெரிஃபை பண்ணாதிருந்தார். ஸோ அவரோட பிவிடி வெரிஃபை எப்படி பண்ணியாச்சு, அவரோட ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதை பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸ்பர்ஷ் போர்ட்டலில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு, அதே போல் பிவிடி வெரிஃபைடு எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஷில் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு, ஆனால் ஆதார் கார்டில் இருக்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிடுச்சு மொபைல் நம்பரு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது மூலிமா ஓடிபி வர வச்சு நம்ம ஸ்பர்ஷில் வந்து பிவிடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு, ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனது எப்படின்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த அப்டேட் மொபைலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பர்ஸோட பிபிஓ நம்பர் வந்து போட்டுக்கங்க. ஸோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே இருக்கிற இந்த ஆதார் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ ஆதார் கார்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். இது ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து இருக்கிற அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணவனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரை வந்து கேட்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரு என்ன இருக்கோ அது வந்து போட்டுங்க. இதில் வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டாக கூட லிங்காக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், அதுக்கப்புறம் தான் உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகும் ஸ்பர்ஸில். ஸோ ஸ்பர்ஸில் உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் ஆன பிறகு தான் உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதே போல் உங்களுக்கு பிவிடி வெரிஃபைடும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போது ஆதார் கார்டு போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சென்டு ஓடிபி பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டு ஓடிபி கிளிக் பட்டன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களோட எந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டை கூட லிங்க் ஆகிருக்கும் அந்த நம்பரில். ஸோ இப்போ நம்மளோட ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஓடிபி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களோட மொபைல் நம்பர் எது வந்து ஸ்பர்ஸில் வந்து லிங்க் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துங்க. ஸோ ரெண்டு டைம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கன்ஃபர்மேஷன் நியூ மொபைல் நம்பர் வந்து சேம் என்ன நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களோ அதே நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கிற இந்த வேலிட் அண்ட் ப்ரொசீடர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வந்துடும். அதாவது நீங்கள் இந்த மொபைல் நம்பர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்து இஷ்யூ ஆகிடும். ஸோ அந்த டோக்கன் நம்பர் வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ இப்போ லாகின் பேஜில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களோட பிபிஓ நம்பர் வந்து கிடைச்சாச்சு. ஸோ அதாவது கூட சர்வீஸ் பென்ஷனர் வந்து 01 போட்டுங்க, ஃபேமிலி பென்ஷன் வந்து 02 போட்டுருக்கேன். இது நம்ம வந்து நிறைய முறை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓடிபி முறையில் நீங்கள் அதாவது எப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ண பிறகு உங்களுக்கு மொபைலில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வந்த பிறகு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது, அதாவது இப்போ அதை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ன வந்துச்சோ ஸோ அதை தான் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அதை அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே இருக்கிற இந்த கேப்சா கோடும் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் கிளிக் பண்ணுவோடனே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது, நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துச்சு இல்லை, அந்த பாஸ்வேர்டு வந்து கரண்ட் பாஸ்வேர்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அது வந்து இந்த பாஸ்வேர்டு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன கேரக்டர்லாம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பாஸ்வேர்டு இன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுத்துருக்கீங்க, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது வீக்காக இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் லைன் வந்து வரும். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த க்ரீன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கீழே உங்களுக்கு அக்செப்டும் காட்டும். ஸோ ரெண்டு டைம் பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பட்டன் கொடுங்க. சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அதே போல் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும்.
ஸோ ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அது லாக் அவுட் ஆகிடும். லாகின் பேஜ் வந்து மறுபடியும் நீங்கள் உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் போட்டுட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணீங்களோ, புதுசாக என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அலர்ட் மெசேஜ் வந்து காட்டுது, உங்களோட மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசென்ட்லி அவைலபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரொவியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணணும், அதாவது பிவிடி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் ஓகே பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்லாமெண்ட் காட்டும். ஸோ இதை வந்து கிளியராக ஒரு டைம் படிச்சுங்க. ஸோ படிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகணும். ஆனால் உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து எரர் இருக்குது, அதாவது பாப்அப் மெசேஜுக்கு வந்து ரீடியேட் பண்ணுறதுக்கான அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணினாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து போகாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பிளாங்காக காட்டும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிவிடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்மிட் டிக்ளரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்து வரும். ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மறுபடியும் அக்லாமெண்ட் காட்டும். ஸோ அக்லாமெண்ட் நீங்கள் ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்பு வரணும், அதாவது உங்களோட ஆதார் நம்பர் போட்டு இந்த மாதிரி பிவிடி வெரிஃபைடுக்காக அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பார்த்து அக்லாமெண்ட் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ரைட் சைடில் இருக்க அந்த மூணு டாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ப்ரைவேசி அண்ட் சேஃப்டியில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பாப்அப் மெசேஜ் ரீரேட்டிங் சைட் செட்டிங்களுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாப்அப் மெசேஜ் ரீரேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஸ்பர்ஸ் போர்ட்டலோட வெப்சைட் லிங்க், அதாவது எந்த பேஜை வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸ்பர்ஸ் போர்ட்டலோட வெப்சைட்டு, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி எடுத்து வந்து நீங்கள் அந்த இடத்த, அதாவது இந்த ஆடு சைட்டுன்ற இடத்த வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட்டை, அதாவது ஸ்பர்ஸ் போர்ட்டலோட வெப்சைட்டு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரீரேட் ஆகும். ஸோ இந்த உங்களோட இந்த ஸ்பர்ஸ் போர்ட்டல் வெப்சைட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மறுபடியும் உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணோம். அதுக்கு வந்து மறுபடியும் அந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டிக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட கிளியர் ப்ரௌசிங் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் கொடுத்து அதை வந்து நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ப்ரௌசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது மறுபடியும் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த மாதிரி அக்லாமெண்ட்டுக்கு வந்து ரீலேட் ஆகும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே ஐ அக்ரிக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த அக்லமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசீவிங் நோட்டிஃபிகேஷன் மொபைல் நம்பர் வந்து இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு இசைன்ஸ் டிக்ளரேஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணவொடனே, அதாவது கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும், சிஐடி டேக் வெப்சைட்டில் இசைன் டிக்ளரேஷன் வந்து சொல்லிட்டு. ஸோ இது ஆதார் கார்டுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிடிஏ இசைன் சர்வீஸில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து மேலே இருக்கிற அதை வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆதார் ஓடிபி, அதாவது நீங்கள் ஆதார் கொடுத்த ஆதார் நம்பரோட அந்த நம்பரை ஆதார் நம்பராக கூட எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த பிறகு கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓடிபி போடுறதுக்கான ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ கெட் ஓடிபி கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போடுறதுக்கான அந்த ஆப்ஷனும் வந்தாச்சு. ஸோ என்டர் யுவர் ஆதார் ஓடிபின்றத உங்களோட ஓடிபி போட்டுருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும், அதாவது டிக் பண்ணணுன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக் ஆகிடும். ஸோ அது டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே பிவிடி வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களோட ஆதார் கார்டை கூட பென்ஷனரோட டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகிட்டு உங்களோட டிக்ளரேஷன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட மறுபடியும் வந்து கேட்கும், அதாவது நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறீங்களான்னு. நீங்கள் ஓகே கொடுத்த உடனே உங்களோட சப்மிட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதாவது உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சரியாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் காய்ச்சிட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகணும். ஸோ லாக் அவுட் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பரில் வந்து மெசேஜ் வரும். அதாவது மொபைல் நம்பரில் வந்து உங்களோட குறைஞ்சன பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் லாகின் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாரோட பிவிடி வெரிஃபை பண்ணுமோ அவங்களோட இண்டிவிஜுவல் பேஜ் வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. அதாவது சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு வச்சு இப்போ நம்ம அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணி பார்க்குறோம். ஸோ லாகின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிவிடி இஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 4/1/2024 வந்து இவர் பிவிடி வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் டியூ டேட் பார்த்தீங்கன்னாக்கா 12/12/2024 வந்து இருக்குது. ஸோ இங்கேயே பிவிடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி, ஆனால் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் டியூடி ஐடென்டிஃபிகேஷன் டியூ டேட் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி 12வது மாதம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பேங்க் மூலமா வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிவிடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த பிவிடி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இவரோட ஸ்பர்ஷ் மூலமா வந்து பிபிஓ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இவருக்கு வந்து மைக்ரேஷன் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா 2021 ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து கொரோனா டைமில் வந்து பென்ஷன் வந்தவர். ஸோ இப்போ இவரோட அந்த நம்ம குறைஞ்சன்னு பிபிஓவும் ப்ளஸ் ஒரிஜினல் பிபிஓ வந்து பார்க்க போகிறோம். ஸோ மைக் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிபிஓ வந்து நோ டேட்டா அவைலபிள்னு கிடையாது. நெக்ஸ்ட்டு பென்ஷனர் குறைஞ்சன்னு பிபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 பிபிஓ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 பிபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிபிஓ வந்து ஏற்கனவே இவருக்கு வந்து வந்த பிபிஓ பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம 5 ஜனவரி 2024 வந்து இது இப்போ ஜென்ரேட் ஆன பிபிஓ இது 12/25/35 இது. ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் நம்பர் பென்ஷனரோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஓல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க, நியூ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் தான் இனிமேல்ட்டு இவரோட ஸ்பர்ஸில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பிபிஓ இந்த குறைஞ்சன பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இவரோட முதல் பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பிபிஓ ஜென்ரேட் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 29/12/2021 இது வந்து இந்த பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனால் அந்த டைமில் இவர் பிவிடி பண்ணாத இருந்ததுனால இவர் வந்து இந்த பிபிஓவுமே இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல. இப்போ நம்ம எடுத்து கொடுத்த பிறகு தான் இவருக்கு இந்த பிபிஓ வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதாவது நீங்கள் பிவிடி பண்ணாத இருக்கீங்க, இப்போ வந்த பென்ஷனரும் சரி இல்லை பழைய பென்ஷனரும் சரி உங்களுக்கு மெசேஜ் வரல, உங்களோட மொபைல் நம்பர் வந்து தப்பாக இருக்குது, இல்லை ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து பண்ண முடியல, எனக்கு பண்ணி தரத்துக்கு யாரும் இல்லைன்ற பட்சத்தில், ஸோ இந்த வீடியோ மாதிரி உங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பிவிடி வெரிஃபை பண்ணாதிருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெஷலாக மைக்ரேட் ஆனது தெரியல, மைக்ரேஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இன்னும் செக் பண்ணலை அப்படின்றவங்க, நீங்கள் வந்து என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 9360-32-0083 இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கீங்க. வீடியோ உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதே போல் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் போடுங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் கால் பண்ணி வாங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து எது வரைக்கும் ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேட் ஆனது வந்து தெரியாமல் பிவிடி வெரிஃபை பண்ணாதிருக்கீங்களோ அது வரைக்குமே உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதே போல் உங்களோட அரியர் பேலன்ஸ் இருக்கிற அரியரும் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்சர்விஸ்மேனை தவிர்த்து டிஃபென்ஸ் பென்ஷனர் தவிர்த்து வேறு யாருனா இந்த வீடியோ பார்க்குறேன்றீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்சர்விஸ்மேனுக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான பென்ஷன் வாங்கிட்டு இருக்குங்க அந்த ஃபேமிலி பென்ஷனருக்கு இந்த மாதிரி நியூஸ் சொல்லுங்கள். ஸோ ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் அதை சால்வ் பண்ணுறதுக்காக நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.